வணக்கம் மக்கள். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரோஜாவை ஏன் 9 PM ஸ்லாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க, ஷிஃப்ட் பண்ணனால உங்களுக்கு நன்மையா தீமையா லாபமா நட்டமா, இல்லை ஏன் இன்னும் டிஆர் ரேட்டிங் 9 PM ஸ்லாட்டில் கம்மியாக வாங்குது, இனிமேல் கம்மியாக வாங்கினாங்கன்னா டைம் ஸ்லாட்டை மாற்றுவாங்களா, இல்லை மீண்டும் அதே டைம் ஸ்லாட்லேயே வச்சுருப்பாங்களா, இல்லை பாரதி கண்ணம்மாவை தோக்கடிப்பாங்களா, இல்லை பாரதி கண்ணம்மாவை இல்லை தோக்கடிக்க போகிறாங்களாங்கிறது தான் இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஆனால் பாருங்கள். ஏன் ரோஜா வந்து 7 PM 9 PM கொண்டு போனாங்க, நியர்லி வந்து 8 to 10 PM வரைக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா டைம் ஸ்லாட்டுமே விஜய் டிவிக்கிட்ட தான் மோஸ்ட்லி இருந்துச்சு. அப்பப்போ வேணால் சன் டிவி எடுக்கலாம். ஆனால் 7 PM ரோஜா இருக்கும்போது 6 to 7:30 வரைக்குமே எல்லா டைம் ஸ்லாட்டுமே ரோஜாவால் சன் டிவிகிட்ட இருந்துச்சு. ரோஜான்னாலையில் மோஸ்ட்லி எல்லாமே எப்பயுமே சன் டிவிக்கிட்ட தான் இருக்கும் அந்த 6 to 7:30. அதனால் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ரோஜாவை 9 PM போட்டுடலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து கண்டிப்பாக 6 to 7:30 வரைக்குமே எல்லா டைம் ஸ்லாட்டுமே ஸ்ட்ராங்காக இருக்குது, எதுவும் தோக்கடிக்க மாட்டாங்க விஜய் டிவி சீரியல்ஸோ இல்லை ஜீ தமிழ் சீரியல்ஸோ. அதனால் 9 PM போட்டு பாரதி கண்ணம்மாவுக்கு டஃப் கொடுத்தா கண்டிப்பாக 8:30 to 10 PM ஸ்லாட்டை வந்து கண்டிப்பாக சன் டிவி ஓரளவுக்கு பிடிச்சிருவாங்க அப்படின்னு பிளான் பண்ணி தான் போட்டு. அதே மாதிரி ரோஜாவை 9 PM கொண்டு வரும்போது மோஸ்ட்லி எல்லா ஸ்லாட்டுமே பிடிச்சாங்க. 8 PM பூவை உனக்காக, அப்புறம் 8:30 கண்ணால கண்ணே, 9 வந்து ரோஜா, அப்புறம் 9:30 மட்டும் தான் பிடிக்க முடியல. அப்பப்போ வந்து பிடிச்சிட்டு போயிடறாங்க. அப்புறம் 10 PM சிக்கிட்டு மோஸ்ட்லி வந்து பிடிச்சிடறாங்க. எப்பயாவது தான் பாண்டியன்ஸோட தோக்கடிச்சு, இந்த வாரம் போன வாரம் மட்டும்தான் தோக்கடிச்சிருந்தாங்க, அதுக்கு முன்னாடிலாம் வந்து பூ எனக்காக தான். இதுமாதிரி கண்ணான கண்ணையை வந்து அப்பப்போ பாக்கியலட்சுமி டிஃபீட் பண்ணும், கண்ணான கண்ணை பாக்கியலட்சுமி டிஃபீட் பண்ணும், பாக்கியலட்சுமி கண்ணான கண்ணையை டிஃபீட் பண்ணும். அண்டேவா வந்து அப்போ ஒரு 2-3 தடவை தான் வந்து ராஜாராணியை தூக்கடிச்சிருக்கு இது வரைக்கும், இனிமேல் மாறுமான்னு தெரியல. ஆனால் சித்திட்டும் நிறையா தடவை டைம் ஸ்லாட் லீடராக இருக்குது. ரோஜா போட்டனால தான் இந்த ஸ்லாட்டும் கைவசமாக இருக்குது, அந்த ஸ்லாட்டுமே கைவசமாக இருக்குது. 6 to 7:30 அந்த பிளானில் தான் போட்டது, அதே மாதிரி அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஆனால் ரோஜா ரேட்டிங் வந்து வர வர குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, கண்டிப்பாக குறையுது, அப்பப்போ ஏறுது, அந்தந்த வீக் ட்ராக்கை பொறுத்து தானே இருக்குது. ஆனால் பாரதி கண்ணம்மாவோட ஆடியன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ட்ராக் முக்கியம் இருந்தாலும் நல்லா இருந்தாலும் பாரதி கண்ணம்மா ஜெயிக்கும்னு சொல்லி நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வர வர ரோஜாவோட ஃபேன்ஸே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, பாரதி கண்ணம்மா ரோஜாவை தோக்கடிச்சிடணுமான்னு. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நீங்கள் பயப்படக்கூடாது. ரோஜா ஃபேன்னா ரோஜாவுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். எப்படி பாரதி கண்ணம்மாவோட ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணால் மட்டுமே ரோஜா வந்து பாரதி கண்ணம்மாவை தோக்கடிக்கும். உண்மைதான், எப்படின்னா அது கதை நல்லாயிருக்கோ இல்லையோ நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் அந்த சீரியல் மேலே, அப்போனா தான் வந்து இதாக இருக்கும். பாரதி கண்ணம்மாவோட ஆடியன்ஸ் பாரதி கண்ணம்மா ஸ்லோ மோஷனில் போனாலும் இல்லை ஃபாஸ்ட்டாக போனாலும் கதையை நல்லா நகர்வாக கொண்டு போனாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வர வர ரோஜா ஆடியன்ஸ் ரோஜாவையே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேன்ஸ், நீங்கள் ரோஜா ஃபேன்ஸ் தான், கண்டிப்பாக நீங்கள் ரோஜாவை நம்பி தான் ஆகணும். ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஏன்னா ஒரு கிராமத்து மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து விவசாயம் செய்ய இடம் இருக்காது, அதனால் பக்கத்தில் ஒரு காடு இருக்கும், அந்த காடுகிட்ட போய் அந்த காடை வந்து பழிப்பாங்க, நீ ஏன் இருக்க அப்படின்லாம் சொல்லி திட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக வெட்டாமலே அந்த காடு வந்து தானாக அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க. ரோஜா வந்து இப்போ நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு ஃபேன்ஸ் ஆகிய நீங்களே அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரோஜா டிஃபீட் ஆக தான் செய்யும். அதே நீங்கள் போய் ரோஜா முடியும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனை போய் எல்லோரும் டீவன் மோட்டிவேட் பண்ணுறாங்க, அந்த பையன்கிட்ட போய் நீங்கள் நீ நல்லா செய்வ அப்படின்னு செய்யும்போது கண்டிப்பாக அவன் முயற்சி போட்டு செய்வான். அதே மாதிரி தான் ரோஜாவை நீங்கள் நம்பணும் முதல்ல. அதே மாதிரி அந்த பையன்கிட்ட போய் நீங்கள் போய் நீ எதுக்குமே லாய்க்கில், நீ எதுவுமே செய்ய மாட்டேன், உருப்படவே பட மாட்டேன்னு சொல்லும்போது அவன் டீமோட்டிவேட் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போய் நிறையா பிரச்சனை வரும். ரோஜாவான ஃபேன்ஸ் நீங்கள் தான் போராடணும், உங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறீங்களோ ரோஜா மேலே அவ்வளோக்கு அவ்வளோ தான் ஜெயிக்கும். அதே மாதிரி இப்போ நிறைய ரோஜா ஃபேன்ஸ் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரோஜாவை திரும்பி 7 PM கொண்டு வாங்க, அப்படின்னா தான் தமிழ்நாடோட நம்பர் 1 சீரியல் ஆகணும். அப்படி வர்றதுக்கு அவசியமே இல்லையே, ஏன்னா வேறு ஏதோ ஒரு போட்டியில் ஸ்லாட்டில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் தேவையில்லை. அதே நீங்கள் வந்து 9 PM ஸ்லாட்டில் கண்டிப்பாக டஃப் கொடுக்குற பாரதி கண்ணம்மாவை தோக்கடிச்சு நாங்கள் மீண்டும் வருவோம் அப்படின்னு நம்பிக்கை வைக்கணும். நீங்கள் நம்பிக்கை வச்சா தானே மற்றவங்களும் நம்புவாங்க ரோஜா தான் பெஸ்ட்டுன்னு. எவ்வளோக்கு எவ்வளோ சீரியல் முக்கியம் போனாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அந்த ஆடியன்ஸோ இல்லை டேரக்டரும் எப்படி நம்ம முக்கியம் பண்ணுற போனாலும் நல்லா போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஸ்டோரி லைனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. இப்போ வந்து பாரதி கண்ணம்மா எவ்வளோதான் நல்லா போகலனாலும் அவங்க இது சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால தான் வந்து அந்த டேரக்டர் நல்லா போ ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ரோஜா ஃபேன்ஸே ரோஜா நல்லா இல்லை ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறது ஆரம்பிச்சிட்டிங்க. அதே மாதிரி 7 PM கொண்டு போக கொண்டு போங்கன்னு கேட்குறீங்க, அது யூஸ்லெஸ். நான் 9 PM ஜெயித்தா தான் நம்பர் 1 சீரியல், 7 PM எந்த ஒரு காம்படிஷனும் இல்லாதன்னு ஜெயிச்சா அது ஒரு வாய்ப்பு இல்லை. நான் ரோஜா ஃபேன்ஸ் நீங்கள் ரோஜாவை 9 PM இருக்க வச்சு சக்ஸஸாக நீங்கள் வந்து சசி பண்ணணும்னு நினைக்கணும். ஏன்னா ரோஜா ஃபேனுன்னா கெத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் நிரூபிச்சே ஆகணும்.
பாரதி கண்ணம்மாவோட ஆடியன்ஸ் ஒரு நாள் கூட இப்படி சொன்னது இல்லையே. ரோஜா வந்து பாரதி கண்ணம்மாவை தூக்கடிச்சு அப்படின்னா பாரதி கண்ணம்மாவோட டைமை மாத்தணும், எப்படியாவது நம்பர் ஒன் சீரியல் ஆகணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்களோட ஆடியன்ஸ் அந்த ஃபேன்ஸ்க்கு என்னன்னா எப்படியாவது ரோஜாவை தூக்கடிச்சு பெஸ்ட் ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ரோஜா ஃபேன்ஸ், நான் எதோட ஃபேனும் இல்லை, உங்களுக்காண்டி சொல்கிறேன், ரோஜா ஃபேன் மட்டும் ஏன் செவன்த் எம் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அந்த நைன்த் எம்ல பெஸ்ட்டாக இருந்து பாரதி கண்ணம்மாவை தூக்கடிக்கணும்னு நினைங்க. ஏன்னா உங்ககிட்ட தான் பவர் இருக்கு, நீங்க தான் ரோஜா, ரோஜா தான் நீ, அந்த சீரியல் தான் நீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க போராட பாருங்க. பாரதி கண்ணம்மா வந்து ஃபேன்ஸ் வந்து பாரதி கண்ணம்மா விட்டு கொடுக்கறது இல்லை, அதே மாதிரி நீங்களும் விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணுங்க. பாரதி கண்ணம்மா ஃபேன்ஸ் உடனே நீங்கள் கோப்பிடாதீங்க. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா ஜஸ்ட்டு ரோஜா ஃபேன்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி தான் சொல்கிறேன். இப்போ ரோஜா ஃபேன்ஸ் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, சில பேர் தான் பயப்பட ஆரம்பிச்சாங்க, நான் எல்லா ரோஜா ஃபேன்ஸும் சொல்லுவேன். ஸ்பெசிஃபிக்காக பயப்படக்கூடிய ரோஜா ஃபேன்ஸ் தான் இந்த வீடியோ. அதே மாதிரி பாரதி கண்ணம்மா ஃபேன்ஸ் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி. அதே மாதிரி ரோஜா நம்பிக்கை, ரோஜா மேலே நம்பிக்கை வச்சுருக்க ஃபேன்ஸும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து ரோஜா காண்டி பயப்படுற சில ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ.